தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டு அரசின் எதிரியை போல் ஆளுநர் செயல்படுகிறார் என்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ரிட் மனுவில் தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டியுள்ளது ஆளுநரின் செயல்பாட்டால் மாநில அரசு நிர்வாகமே முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவை மற்றும் அரசு அனுப்பிய மசோதாக்களுக்கு உடனே ஒப்புதல் அளிக்க ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் ரிட்மனு தாக்கல் செய்துள்ளது அதில் இரண்டாயிரத்து இருபதில் அனுப்பப்பட்ட இரண்டு மசோதாக்கள் உட்பட பனிரண்டு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் நிலுவையில் வைத்துள்ளதாகவும் சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் தாமதிப்பதன் மூலம் பேரவை செயல்பாடுகளையே ஆளுநர் தடுப்பதாகவும் தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டியுள்ளது மேலும் அரசால் அனுப்பப்படும் கோப்புகள் அரசாணைகள் மற்றும் கொள்கை முடிவுகளுக்கு ஆளுநர் ஒப்புதல் தராமல் தாமதிக்கிறார் என்றும் ஆளுநரின் செயல்பாடுகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் அரசமைப்பு சட்டத்தின் செயல்பாட்டுக்கும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்றும் மனுவில் அரசு குறிப்பிட்டுள்ளது மசோதாக்கள் அரசாணைகளுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர தாமதிப்பது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது சட்டப்படி தவறு என்று சுட்டிக்காட்டியுள்ள தமிழ்நாடு அரசு ஆளுநரின் செயல் தன்னிச்சையானது மற்றும் அர்த்தமற்ற செயல் என்றும் குற்றம் சாட்டியுள்ளது மேலும் அரசியல் எதிரியாக ஆளுநர் தன்னை முன்னிறுத்துவதாகவும் மனுவில் தமிழ்நாடு அரசு சுட்டிக்காட்டியுள்ளது அதிகாரிகளை நியமிக்கும் ஆணைகள் அன்றாட அரசுப் பணி தொடர்பான கோப்புகளுக்கும் ஆளுநர் ஒப்புதல் தராமல் தாமதப்படுத்துவதாக புகார் தெரிவித்துள்ள தமிழக அரசு பல்வேறு மசோதாக்களை நிலுவையில் வைத்திருப்பது மட்டுமின்றி ஊழல் வழக்குகள் தொடர அனுமதி தருவதிலும் ஆளுநர் தாமதிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பி வி ரமணா சி விஜயபாஸ்கர் கே சி வீரமணி ஆகியோருக்கு எதிராக ஊழல் வழக்கு பதிவு செய்ய கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு எதிராக வழக்கு தொடர கடந்த மார்ச் மாதம் அரசு அனுமதி கோரியதாகவும் ஆனால் இதுவரை ஆளுநர் ஒப்புதல் தரவில்லை என்றும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசுப் பணிக்கு ஆள் சேர்க்கும் ஆணைகளுக்கும் ஆளுநர் ஒப்புதல் தரவில்லை என்றும் சரியான காரணங்களை கூறாமல் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் பதவிக்கு நியமனம் தொடர்பான கோப்புகளையும் ஆளுநர் திருப்பி அனுப்பியுள்ளார் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஆளுநர் திருப்பி அனுப்பிய கோப்பைக்கு அரசு உரிய விளக்கத்துடன் மீண்டும் அனுப்பி வைத்தபோதும் ஒப்புதல் தர மறுத்துள்ளார் என்றும் ஆளுநரின் தாமதத்தால் டிஎன்பிஎஸ்சி செயல்பாடு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது எனவே சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மற்றும் அரசியலமைப்பின் இருநூறாவது பிரிவின் கீழ் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்ட மசோதாக்களை ஆளுநர்கள் பரிசீலிக்க சர்க்காரிய ஆணைய பரிந்துரைகளின் அடிப்படையில் காலவரம்பை நிர்ணயிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்துள்ளது ஏற்கனவே மேற்குவங்கம் கேரளா பஞ்சாப் மாநில ஆளுநர்களின் செயல்பாடுகளை எதிர்த்து அந்தந்த மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்துள்ள நிலையில் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசும் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க